ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் ஃபேமிலி சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெறுமா மும்பை இந்தியன்ஸ்? மிகப்பெரிய சிக்கலில் இருக்கும் பல்டான் படை என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நேற்று மேட்ச் குஜராத் டைட்டன்ஸோட தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் மும்பை செவன்த் பொசிஷனில் இருக்காங்க. மும்பைக்கு மேலே சிக்ஸ் டீம்ஸ் இருக்காங்க. சரி ஓகே, செவன்த் பொசிஷன் தானே, இன்னும் மூணு பொசிஷன் மேலே போனால் ஃபோர்த் பொசிஷன் ரீச் ஆகிடலாம்னு நினச்சா அடுத்த நாலு மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், சிஎஸ்கே, பஞ்சாப், ஆர்சிபி இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட மேலே இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க கிடையாது. ஸோ இந்த நாலு மேட்சுமே மும்பைக்கு மஸ்ட் வின் தான். இதில் ஒரு மேட்சை நம்ம தோத்தாலும் ஸோ மறுபடியும் அந்த பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அடி நமக்கு விழுகும். அதுவும் வந்துட்டு ஆர்சிபி பஞ்சாப் கிட்ட வந்துட்டு நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த ஃபோர்த் பொசிஷனுக்கு நம்மளோட க்ளோஸாக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கண்டிப்பாக நம்ம ஒரு ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிச்சாகணும். அப்போ தான் நெட் ரன் ரேட்டையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சரி செய்ய வேண்டிய விஷயங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட டெத் பவுலிங், இந்த ஐபி 2023 டெத் பவுலிங்கில் வந்துட்டு எக்கானமி ரேட் அதிகமாக வச்சிருக்கிறதுல ஃபஸ்ட்டு டீம் நம்ம தான். 12.75 நம்மளுடைய டெத் பவுலிங்கில் எக்கானமி ரேட்டு. ஸோ அரவுண்ட் வந்து அஞ்சு ஓவர், அந்த அஞ்சு ஓவர் ஆஃப் த டெத் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக 65 ரன் கொடுக்குறோம். என்ன ப்ராப்ளம் மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டெத் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், ஒரு இந்தியன் பிளேயர் அப்படின்னு பும்ரா வச்சு ஸோ அந்த இடத்துல வேறு வந்து ட்ரெண்ட் போல்ட்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் மெரிடித், ஜெய் ரிச்சர்ட்சன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேசான் பெகரண்ட் ஆஃப் ஆர்ச்சர்னு மொத்தம் நாலு பவுலர்ஸு. ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஜேசான் பெகரண்ட் ஆஃப் ஆர்ச்சர், மெரிடித் இவங்க மூணு பேரை தான் நம்ம வந்துட்டு ரொட்டேட் பண்ணி டெத் பவுலிங் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர் டெத் பவுலிங் அப்படின்னு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக மாறுது. ஸோ டெத் பவுலிங் இஷ்யூ என்றைக்கு சரியாகுதோ அன்னைக்கு தான் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்கும். அடுத்த நாலு மேட்சுமே மும்பைக்கு மஸ்ட் வின் மேட்சாக இருக்கும்போது ஸோ மும்பை இந்தியன்ஸோட பிளான் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வேறு வந்துட்டு எல்லா மேட்ச்லையும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக காணப்படுறாரு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டுக்கும் ஒரு சின்ன கேஷ் ட்ராப் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இதெல்லாம் மேட்ச்சில் வந்து நடக்கிற சகஜம் தான். அவர்கிட்டருந்து கேப்டன்ஷி கற்றுட்டு போனவர் தான் ஹர்திக் பாண்டியா, அவரெல்லாம் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதில்ல இப்போ. பட் ரோஹித் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக வேறு இருக்கார். ஸோ அடுத்து வரப்போகிற அப்கமிங் மேட்சஸ் எல்லாம் மஸ்ட் வின்னாக வேறு இருக்க போது ஸோ என்ன பண்ண போகிறாங்க? மும்பை எல்லாத்தையும் வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ் பக்கத்தில் வருவாங்களா, இல்லை இந்த தடவையும் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்காமே போகுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.